சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் முழு அளவிலான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு முழு அளவிலான பங்கினை அனைத்து தொழில் நிறுவனங்களும் வழங்கி பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற பிரதமர், இந்திய தொழில் நிறுவனங்கள் தங்களது உறுதியான செயல்பாடுகளால் நாட்டை முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய தொழில் வர்த்தக சபையான அசோச்சம் அறக்கட்டளை நிறுவன வார விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் பங்கேற்று பேசிய போது இதனை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தற்போது மின்னணு உள்கட்டமைப்பில் நாம் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 2047 நாட்டின் 100வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில், அடுத்த 27 தொழில்துறை தங்களது முழு வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியர்களின் தன்னம்பிக்கை காரணமாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 4வது தொழிற்புரட்சியை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு தகுந்தாற்போல் தொழில் நிறுவனங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த வகையிலேயே நமது நாடும் உத்வேகத்துடன் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உற்பத்தியின் பயன்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை பெருநிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறையில் தனியாரின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கூறினார். இதில் முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மிக பழமையான 1500 சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். एक जमाने में हमारे यहां जो परिस्थितियां थी उसके बाद कहा जाने लगा था वाई इंडिया. अब जो रिफॉर्म्स देश में हुए हैं उनका जो प्रभाव दिखा है उसके बाद कहा जा रहा है वाई नॉट इंडिया. नया भारत अपने सामर्थ्य पर भरोसा करते हुए, अपने संसाधनों पर भरोसा करते हुए आत्मनिर्भर भारत को आगे बढ़ा रहा है. और इस लक्ष्य की प्राप्ति के लिए मैन्युफैक्चरिंग पर हमारा विशेष फोकस है. मैन्युफैक्चरिंग को बढ़ावा देने के लिए हम निरंतर रिफॉर्म्स कर रहे हैं. रिफॉर्म्स के साथ साथ रिवॉर्ड्स को आज देश की नीति का अहम माध्यम बनाया गया है. முன்னதாக கடந்த 100 இந்தியாவில் சிறந்த தொழில் நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கி வரும் டாடா குழுமத்திற்கு விருது வழங்கப்பட்டது. அசோச்சம் நூற்றாண்டின் சிறந்த தொழில் முனைவோர் விருதை டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார்.